ஹாய் தமிழா, நான் உங்கள் ஸ்மார்ட் தமிழா 360 பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ஐஃபோன் யூசர்ஸ்க்கான முக்கியமான ப்ரைவசி செட்டிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக iOS 15 ரிலீஸ் ஆயிருக்கு. iOS 15 வந்து யாரெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை தொடர்ந்து பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் முதல் செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற எந்தெந்த ஆப்லாம் வந்து நம்மளை வந்து ட்ராக் பண்ணுதுன்றத செட்டிங்கில் பார்த்து அதை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம். இந்த ஆப்ஸ்லாம் உங்களை வந்து ட்ராக் பண்ணும். உங்களுக்கு அவசியம் இருந்தால் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணுங்கள், அவசியம் இல்லாட்டி வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. இதில் ஒரு முக்கியமான க்வெஸ்சன் வந்து, இந்த ஆப்லாம் வந்து உங்களை எதுக்கு ட்ராக் பண்ணணும், என்னை பொறுத்தவங்க வந்து எந்த ஆப்பும் வந்து உங்களை ட்ராக் பண்ண தேவையில்லை. ஸோ இதை வந்து டிசேபிள் பண்ணுறத வந்து ரெக்கமெண்டட். இந்த ஆப்ஷனை டர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் மெயின் செட்டிங்கை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரைவசி செட்டிங், அதுக்கப்புறம் இந்த ட்ரேசிங் செட்டிங் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இப்போது இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்பாகவும் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி மேலே இருக்க இந்த மெயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கீழே இருக்கிற எல்லா லிஸ்ட் அவுட் ஆகிட்டு இருக்கிற எல்லா ஆப்பும் வந்து டிசேபிள் ஆயிரும். அடுத்த செட்டிங் பார்த்தீங்கன்னா, உங்களோட லொக்கேஷன் சர்வீஸ் வந்து ஆல்வேஸ் ஆனில் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஒரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் ஃபோனோட பேட்டரி வந்து சீக்கிரமாக வந்து டிஸ்சார்ஜ் ஆயிரும். நீங்கள் வந்து அடிக்கடி உங்களை மொபைலை வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்தெந்த ஆப்புக்கு வந்து உங்களோட லொக்கேஷன் சர்வீசஸ் வந்து மஸ்ட்டாக தேவையோ அதுக்கு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் வந்து டிசேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட நார்மல் பேட்டரி டைமோட எக்ஸ்ட்ரா டைம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயம் உங்களோட ப்ரைவசியும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை வந்து டர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கு அகெயின் மெயின் செட்டிங்கில் போயிட்டு ப்ரைவசி உள்ள போயிட்டு லொக்கேஷன் சர்வீசஸ்ன்ற செட்டிங் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ இப்போது இங்கே லிஸ்ட்டாக இருக்கிற எந்தெந்த ஆப்புக்கு வந்து உங்களோட லொக்கேஷனை வந்து டிடெக்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லையோ அந்த ஒவ்வொரு ஆப்பையும் செலக்ட் பண்ணி இந்த நெவர்ன்ற ஃபீச்சர் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இந்த அப்ளிகேஷன் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து உங்களோட லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ணாது. இங்கே பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் அது மாதிரியான சில அப்ளிகேஷனுக்கு வந்து இந்த லொக்கேஷன் வந்து எனேபிள் பண்ணி வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காச்சும் வந்து நீங்கள் உங்களோட லொக்கேஷன் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டர்ன் ஆஃப் அன்னெசரி சிஸ்டம் சர்வீசஸ். இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சர்வீசஸ் உள்ளே தான் இருக்குது. இது ஐஃபோனில் இருக்கிற சிஸ்டம் சர்வீசஸ். இதில் தேவையில்லாத சர்வீசஸ்லாம் வந்து நம்ம வந்து டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஐஃபோனோட பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா அடிக்கடி நீங்கள் சார்ஜ் பண்ண தேவையில்லை. நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த சர்வீசஸ்லாம் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. ஃபீச்சரை டிசேபிள் பண்ணுறதுக்கு அகெயின் நீங்கள் வந்து மெயின் செட்டிங்கில் உள்ளே போகணும். ப்ரைவசி செட்டிங், லொக்கேஷன் சர்வீசஸ், ஃபைனலாக சிஸ்டம் சர்வீசஸ். இது தொடர்ந்து அந்த சேம் சிஸ்டம் சர்வீசஸில் இருக்கிற அடுத்த ஃபீச்சரான சிக்னிஃபிகண்ட் லொக்கேஷனை தான் டேர்ன் ஆஃப் பண்ண போகிறோம். இந்த செட்டிங் வந்து நம்ம கம்ப்ளீட்டான ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்ணும். நம்ம ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி எங்கே போகணும், ஹாஃப் அன் அவர் முன்னாடி எங்கே போகணும், நேற்று எங்கே போகணும், கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து இது வந்து ரெக்கார்ட் பண்ணும். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் வந்து பண்ணிடுவோம். ஸோ இதோட என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து ட்ரைன் ஆகிறதுலேருந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாம். இந்த ஆப்ஷனை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து இந்த சிக்னிஃபிகண்ட் லொக்கேஷன்ற பட்டனை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ ஐந்தாவதாக பார்க்க போகிற செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே ஆப்ஷன் சிஸ்டம் சர்வீசஸ்க்குள்ளே இருக்கிற அடுத்த ஒரு ஃபீச்சராக தான் வந்து நம்ம வந்து டிசேபிள் பண்ண போகிறோம். அதாவது இது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்ற கேட்டகரியில் வர ஃபோன் அனலிட்டிக்ஸ் அண்ட் ரூட்டிங் அண்ட் டிராஃபிக். இந்த ரெண்டு ஃபீச்சரை வந்து டிசேபிள் பண்ணுறதுனால அகெயின் வந்து நம்மளோட ஐஃபோனோட பேட்டரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிறதுலேருந்து சேவ் பண்ணலாம். அடுத்தது ஆறாவதாக நம்ம டர்ன் ஆஃப் பண்ண போகிற செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனலிட்டிக்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் வந்து நம்ம ஃபோனில் வந்து ரெக்கார்ட் ஆகி அது வந்து ஒரு அனலைஸ் பர்பஸ்க்காக வந்து யூஸ் ஆகும். இந்த ஃபீச்சரை டிசேபிள் பண்ணுறதுனால நம்மளோட பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிறது வந்து சேவ் பண்ணலாம். நம்மளுக்கு தெரியாமலே பேக்கெண்டில் வந்து இவ்வளோ சர்வீசஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கா இந்த ஐஃபோனில். ஸோ அதை வந்து டிசேபிள் பண்ணுறதுனால நம்மளோட பேட்டரி லைஃப் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சரை டிசேபிள் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் ஜென்ரல் செட்டிங்க்கு போகணும். அது தொடர்ந்து ப்ரைவசி, ஃபைனலாக அனலிட்டிக்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இங்கே உள்ளே வந்து இது மொத்த செட்டிங்கை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. இந்த எல்லா செட்டிங்கும் வந்து ஆனில் இருக்கனால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ இந்த எல்லா செட்டிங்கும் வந்து நம்ம டிசேபிள் பண்ணிடலாம். இது தொடர்ந்து நம்ம ஏழாவதாக டர்ன் ஆஃப் பண்ண போகிற ஃபீச்சர் நேஷனலைஸ்டு ஆட். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா அனலிட்டிக்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கீழே அடுத்ததாக இருக்கிற ஃபீச்சரு. இந்த ஃபீச்சரை வந்து நம்ம டிசேபிள் பண்ண போகிறோம். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அன்னெசரி ஆப்பிள் வந்து நம்ம ஃபோனில் பப்ளிஷ் பண்ணுற ஆட் வந்து குறையும். ஸோ இந்த ஃபீச்சரை வந்து நம்ம டிசேபிள் பண்ணிடலாம். அடுத்து எட்டாவதாக நம்ம டர்ன் ஆஃப் பண்ண போகிற ஃபீச்சர் என்னென்னு பார்த்தா, சென்சார் அண்டு யூசர் டேட்டா கலெக்ஷன். ஸோ இந்த ஃபீச்சரை வந்து நம்ம டிசேபிள் பண்ணுறதுனால ஐஃபோனோட பேட்டரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிறதுலேருந்து சேவ் பண்ணலாம்.
இந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணுறது. மெயின் செட்டிங்கில் போங்க, அதுக்கப்புறம் ப்ரைவசியில் போனீங்கன்னா மெடிலில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சென்சார் அண்ட் யூசர் டேட்டா இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபீச்சரை வந்து டிசேபிள் பண்ணிடலாம். அடுத்து 9வது செட்டிங்கில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபீச்சரை வந்து டேர்ன் ஆன் பண்ண போகிறோம். அதாவது உங்கள் மொபைலில் நீங்கள் கான்ஃபிக் பண்ணி வச்சுருக்க உங்களோட இமெயில் செட்டிங்கோட ப்ரைவசி ப்ரொடெக்ஷனை வந்து எனேபிள் பண்ண போகிறோம். இதை வந்து டேர்ன் ஆன் பண்ணுறனால உங்களோட கம்ப்ளீட் மெயில் ஆக்டிவிட்டி வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஐபி அட்ரஸ்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து ஹைடாகவே இருக்கும். இந்த ஃபீச்சரை டேர்ன் ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் மெயின் செட்டிங் போகணும், அதை தொடர்ந்து மெயில் ஆப்ஷன், அதை தொடர்ந்து கர்சர் டவுன் பண்ணிங்கன்னா ஃபைனலாக கீழே வந்து ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணி இந்த ஃபீச்சரை வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து 10வதாக நம்ம டேர்ன் ஆஃப் பண்ண போகிற ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆஃப் ஃபெச்சிங் நியூ டேட்டா. இதை டர்ன் ஆஃப் பண்ணுறனால இந்த இமெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 30 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சர்வர்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஈவன் உங்களுக்கு எந்த நியூ அப்டேட் இல்லாட்டியும் இது வந்து கீப்பான வந்து புஷிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்கள் பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஃபீச்சரை வந்து டர்ன் ஆஃப் பண்ணுறோம். ஃபீச்சரை டர்ன் ஆஃப் பண்ணுறது அகைன் வந்து இங்கே மெயில் ஆப்ஷன் உள்ளே போயிட்டு அக்கௌண்ட் சொல்லி ஒரு செட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு கீழே ஃபைனலாக இருக்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா ஃபெச் நியூ டேட்டா. ஸோ இதை வந்து டர்ன் ஆஃப் பண்ணியிருக்கேன். அடுத்து 11வதாக நம்ம டர்ன் ஆஃப் பண்ண போகிற ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் பேக்கப் ஓவர் செல்லுலார். இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா 5G ஐஃபோனில் இருக்கிற நியூ ஃபீச்சர்னே சொல்லலாம். அதாவது உங்களோட ஐஃபோன் ஐக்ளோடோட பேக்கப் ஆப்ஷனில் இருக்கிற பேக்கப் ஓவர் செல்லுலார். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து ஒன்லி பார்த்தீங்கன்னா 5G மொபைலில் தான் இருக்கும். ஸோ என்னோடய மொபைல் வந்து 5G மொபைல் இல்லை. ஸோ அதனால் இது இல்லை, உங்களது 5G மொபைலாக இருந்தால் இந்த ஆப்ஷன் வந்து அடிஷ்னலாக இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஜஸ்ட் டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதை டர்ன் ஆஃப் பண்ணுறதுனால இந்த ஐக்ளோடோட பேக்கப் வந்து டேட்டா பேக்கேஜ் வழியாக வந்து அப்டேட் ஆகாது. ஸோ அண்ணன் சரி உங்களோட டேட்டா பேக்கேஜ் யூசேஜ்லேருந்து அவாய்ட் பண்ணலாம். இந்த ஃபீச்சரை டர்ன் ஆன் பண்ணுறதுக்கு இங்கே ஜென்ரல் செட்டிங்கில் போயிட்டு அப்புறம் உங்களோட நேம் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்புறமா ஐக்ளோட் ஆப்ஷன், அது தொடர்ந்து ஐக்ளோட் பேக்கப். ஸோ இங்கே வந்து பேக்கப் ஓவர் செல்லுலார் இந்த ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம 12வதாக டர்ன் ஆஃப் பண்ண போகிற ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க செல்லுலார் டேட்டா, அதாவது உங்களோட டேட்டா பேக்கேஜ் வழியாக எந்தெந்த ஆப்லாம் வந்து அப்டேட் ஆகுது, ஸோ அதை வந்து பார்த்து அந்த செட்டிங் வந்து டிசேபிள் பண்ண போகிறோம். ஸோ இந்த செல்லுலார் ஆப்ஷன் உள்ள இருக்கிற இந்த ஐக்ளோட் பேக்கப்பை வந்து நம்ம வந்து டேர்ன் ஆஃப் பண்ணுறோம். இந்த டேர்ன் ஆஃப் பண்ணுறதுனால உங்களோட ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவோ டேட்டாவோ வந்து ஒவ்வொரு டேட்டா பேக்கேஜ் வழியாக அப்டேட் ஆகிறத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ இதனால் வந்து அன்னெசரி உங்களோட டேட்டா பேக்கேஜ் யூசேஜ் வந்து அவாய்ட் பண்ணலாம். இந்த ஃபீச்சரை டிசேபிள் பண்ணுறதுக்கு செட்டிங்குள்ளே போங்க, அதுக்கப்புறம் செல்லுலார் ஆப்ஷன், அப்புறம் ட்ராக் டவுன் பண்ணி கடைசியாக வந்தீங்கன்னா இங்கே ஐக்ளோட் டிரைவ் சொல்லி இந்த ஃபீச்சர் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்த 13வது ஃபீச்சராக நம்ம டர்ன் ஆஃப் பண்ண போகிற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் செல்லுலார் ஃபோட்டோ அப்லோட். அல்டிமேட்டாக இந்த ஃபீச்சர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஓவர் த டேட்டா பேக்கேஜ் வழியாக உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறதை வந்து இது அவாய்ட் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா வெறும் வயர்லெஸ் வழியாக தான் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த ஃபீச்சரை தான் இப்போ வந்து டர்ன் ஆஃப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் செட்டிங் உள்ள போகணும், அது தொடர்ந்து அந்த ஃபோட்டோன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அது தொடர்ந்து கீழே வந்தீங்கன்னா செல்லுலார் டேட்டான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷனை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. இதனால் உங்கள் டேட்டா பேக்கேஜோட அன்னெசரி டேட்டா யூசேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து 14வதாக நம்ம டர்ன் ஆஃப் பண்ண போகிற ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் ப்ரீலோட் டாப் ஹிட். ஸோ இந்த ஃபீச்சர் டிசேபிள் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் இருக்கிற சஃபாரி அதாவது வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வெப்சைட்டில் வந்து சம் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டுருங்க, அது வந்து நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்க டேப்பில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அதில் வந்து வீடியோ ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு கீப்பான் வந்து பேக் ஹண்டில் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கும். இந்த அன்னெசரி ஃபீச்சரை வந்து நம்ம வந்து டிசேபிள் பண்ணுறதுனால நம்மளோட டேட்டா பேக்கேஜும் சேவ் ஆகும், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிறதுலேருந்தும் சேவ் பண்ணலாம். அதை தொடர்ந்து 15வதாக நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிங் சேஞ்ச் க்ளோஸ் டேப்ஸ். ஸோ இதை டேர்ன் ஆஃப் பண்ணுறனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப் ப்ரௌசரை வந்து நம்ம எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அதை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுருவோம். இந்த வெப் பேஜஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சம்டைம்ஸ் வந்து 400-500 வெப் பேஜஸ்லாம் வந்து சில டைமில் வந்து இருக்கும், அதாவது வருடக்கணக்காலாம் வந்து அந்த வெப் பேஜ் வந்து ஓப்பனாகவே இருக்கும். ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீச்சர் எனேபிள் பண்ணுறதுனால நம்ம வந்து நம்ம லிமிட்டேஷன் வைக்கலாம். அதாவது மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு முன்ன உள்ள எல்லா டேப்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிற மாதிரி நம்ம ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து மேனுவல் ஆப்ஷனை தவிர 1 டே 1 வீக்
அப்புறம் 1 month மூணு ஆப்ஷன் இருக்கு, நம்ம எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்றதுக்கு நீங்க மெயின் செட்டிங் போகணும், அதுக்கப்புறம் அந்த சஃபாரி, அதை தொடர்ந்து க்ளோஸ் டேப்ன்ற ஃபீச்சரை கிளிக் பண்ணுங்க. இங்க இந்த 4 ஆப்ஷன் இருக்கு, இதுல நீங்க எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். பெட்டர் பாத்தீங்கன்னா 1 month. இதை தொடர்ந்து நம்ம ஃபைனலா டர்ன் ஆஃப் பண்ண போற ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா டேர்ன் ஆஃப் பேக்ரவுண்ட் ஆப் ரெஃப்ரெஷ். இதை டேர்ன் ஆஃப் பண்றதுனால நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா ஆப்பும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ஹெண்ட்ல வந்து டேட்டாவை வந்து புல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபீச்சரை தான் வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ண போறோம். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா பேக்கேஜ் வந்து யூசேஜ் வந்து நீங்க சேவ் பண்ணலாம், அதை தொடர்ந்து பேட்டரி வந்து சீக்கிரமா ட்ரெயின் ஆகுறதுலேருந்தும் சேவ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கும், இப்போ இதை டிசேபிள் பண்றதுனால நம்ம ஃபோன்ல இருக்க ஆப்லாம் வந்து அப்டேட் ஆகாதான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணாம இருந்தாலும் அந்த ஆப்லாம் அவங்களோட சர்வரோட கனெக்ட் பண்ணி டேட்டா வந்து புல் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். இந்த ஆப்ஷனை நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ண மெயின் செட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஜெனரல் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. அடுத்ததாக இங்கே இருக்கிற பேக்ரவுண்ட் ஆப் ரெஃப்ரெஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய அப்ளிகேஷன் வந்து லிஸ்டட் ஆகிருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த ஆப்லாம் வந்து பேக்கெட்லேயே வந்து அப்டேட் ஆகணுன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை எனேபிள் பண்ணிடலாம், மற்றதை வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. இந்த ஃபீச்சரை வந்து எனேபிள் பண்ணுறதுனால உங்களோட பேட்டரி வந்து சீக்கிரம் ட்ரெயின் ஆகிறதுலேருந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ இதுவரையில் நம்ம வந்து ஐஃபோன் iOS 15 மேஜரான எல்லா அப்டேட்ஸ் ஆன் பிரைவசி செட்டிங் வந்து பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான அடுத்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்க வரேன். அதுவரை நான் உங்கள் ஸ்மார்ட் தமிழா 360. இந்த வீடியோக்கான ஒப்பீனியனை வந்து நீங்கள் கமெண்ட் ப்ராப்ளம் வந்து தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவே வந்து எனக்கு அடுத்த வீடியோக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அது தொடர்ந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது தொடர்ந்து பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.